நீங்க பெரிய இடம் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவரை கை தூக்கி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொல்ற இடத்த இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து வாங்குற யோகியத இருக்கிற ஒரே பெரிய மனுஷன் இந்த ஏரியாவிலேயே பிரபாகரம் ஒருத்தன் தான். ஐயா பெரிய மனசு பண்ணி பேசினதுக்கு மேலேயே 2 லட்சம் ரூபா போட்டு கொடுத்தீங்கன்னா வியாபாரம்னு வந்தா இறக்கம் காட்ட மாட்டேன், பணம்னு வந்தா பச்சாதாபம் பார்க்க மாட்டேன். எங்கிட்ட பணம் இருக்கு நான் வாங்குறேன், நீங்க விற்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறீங்க. என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தாங்க அட்வான்ஸ். என்ன பிடிக்கலன்னா வெளியே போங்க. பிரபாகரன் இருக்காரா? வணக்கம். அடட சுந்தரராசன் சாரா, என்ன விஷயம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ற? டிரைவரா இருக்கேன். 4 வருஷத்துக்குள்ள ஆளை அழைச்சு முடிய நடிச்சு போச்சு. முதல் சம்சாரம் போயிட்டா கவலை, ரெண்டாவது சம்சாரம் வந்துட்டா சந்தோஷம். போனவளுக்கு 50, இருக்கிறவளுக்கு 50. அதை விடுங்க, நீங்க என்ன சமாச்சாரமா வந்தீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம். பிரபாகரன் எனக்கு 20 வருஷம் பழக்கம், பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எந்த பணக்காரன் பழசையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கான்? ஆனா அம்மா அப்படி இல்ல, மகராசி பழசையெல்லாம் அப்படியே மனசுல வச்சிருக்காங்க. அவங்கள போய் பாருங்க. அம்மா, ஐயா ஆபீஸ்க்கு போறது நேரமாச்சு, டிஃபன் ரெடியா? டைனிங் டேபிள் எல்லாம் ரெடியா இருக்குமா? வாங்க சுந்தரேசண்ணா, உட்காருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரபாகரா. சௌக்கியமா? உன்னுடைய அந்த காலத்து ஃப்ரெண்டு சுந்தரேசம்பா. 20 வருஷத்துக்கு முன்னால வில்லிவாக்க சரஸ்வதி ஸ்டோர்ல பக்கத்து பக்கத்து போர்ஷன்ல குடியிருந்தோமேப்பா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்களுக்கு 3 பொண்ணு இல்ல? என் கடைசி பொண்ணுக்கு கல்யாணம்மா, நீங்க அவசியம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றேன்ப்பா. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய சம்பவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுப்பா. மாச கடைசியானா நான் உங்ககிட்ட கைமாத்து வாங்குறதும் நீ என்கிட்ட கைமாத்து வாங்குறதும். எனக்கு இந்த டிவியில பிடிக்காத நிகழ்ச்சியே மலரும் நினைவுகள் தான். மேனேஜர் சார், இந்த ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்தேன். வாங்க சார். வந்தவர் நிக்க வச்சு பேசி அனுப்பிருக்க வேணாம். பேசின தொகை ரொம்ப குறைச்சல், மொத்த பணத்தை இன்னைக்கு செட்டில் பண்ணிடுங்க. எஸ் சார். அவரை உட்கார வச்சு ஒரு கப்பு காஃபி கொடுத்தா நாம என்ன குறைஞ்சா போயிடுவோம். 11 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும். எஸ் சார். நீ போலாம். அந்த காலத்துல அவங்க வீட்டுல நாம எத்தனை நாள் உட்கார்ந்து சாப்பிட்டுருப்போம்? 20 லட்சம் ரூபாய் லாபத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உபயோகம் இல்லாத ஒரு பழங்கதையை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண கத்துக்கடி. அறிவு கட்டவளை சாப்பிடவே இல்லையே. ராஜேஸ்வரி, இன்னைக்கு கிடைக்க போற லாபத்தை நினைக்கிறப்பவே என் மனசு நிரம்பி போச்சு, வயிறு நிரம்பி போச்சு. அது போதுண்டி எனக்கு. பாட்டி, வியாபாரத்துல நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மோடு போட்டி போடுறவங்களுக்கு கொடுக்கற சவுக்கடி. இவ்வளவு முக்கியமான ஏரியாவில குறைஞ்ச விலையில நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸுக்கு இவ்வளவு பெரிய எடுத்து அல்வா துண்டு மாதிரி வளைச்சு போட்டிருக்கியே பாட்டி, உன் சாமர்த்தியமே சாமர்த்தியம் போ. ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? ரமேஷ் வரலையா? நாளைக்கு வருவாம்மா. பாட்டி, லதா என் மகளா இருந்தாலும் உன் மருமகன்ற நினைப்போடு தான் வளர்த்துக்கிட்டு வர்றேன். வார்த்தை மாறிடாத பாட்டி. விராஜாமி, வியாபாரத்துல வார்த்தை மீறினா மாறினான் இந்த பிரபாகரனை ஒரு பய சொல்ல முடியாது. நான் சொல்றது உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒப்பந்தத்தை பத்தி, அதாவது உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணமும் ஒரு வியாபாரம் தான். எப்படி தெரியுமா? கோடியும் கோடியும் ஒண்ணா சேர போகுது. சரி சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் நேரமாச்சு, புறப்படு. ஓ அங்கிள், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க ரமேஷோட வரணும். ரமேஷ் மட்டும் வரணுமா இல்ல நானும் வரலாமா? நீங்களும் தான். என்ன டேமேஜ் பார்த்து சீக்கிரமா பணத்தை கொடுத்துருவா. உடனே கூட்டங்க, சாதாரண ஆக்சிடென்ட், சக்கர நசிங்க போருக்கு உடனே கூட்டிடுவீங்களே. இந்த 50 ரூபா இத வச்சு சைக்கிள் ரிப்பேர் பாத்துக்க. 50 ரூபா பீத்த காசு, இத வச்சு எவன் ரிப்பேர் பண்ண முடியும்? 200 ரூபா குடியா? 200 ரூபா? 200 ரூபாயா? என்ன பகல் கொள்ளையா இருக்கு? இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஐயா, ஊர்ல தப்பி தவறி ஒரு பணக்கார மாட்டிக்க கூடாத, உடனே அவன் சொத்தையே எழுதி வாங்கிடுவேங்களே. ஐதரளி காலத்து சைக்கிள்
இதுக்கு 50 ரூபாயே ஜாஸ்தியா சார் நீங்க 50 ரூபாயே கொடுங்க அதுவே போதும் அதான் நியாயம் இந்த சைக்கிளுக்கு 50 ரூபாயே ஜாஸ்தி இந்தா வெச்சுங்க யோ 200 ரூபாய் கட்ட 50 ரூபாய் வாங்கிறேயா நீ எல்லாம் ஒரு வக்கீல் நல்லா இருப்பியா நீ சும்மாறியா அடிபட்ட சைக்கிளையே பாத்துக்கிட்டு இருக்கியே அடிபட்ட ஆளை பாத்தியா இல்ல பார் கால்ல பார் அதுல சொட்டுதே ரத்தம் அத கவனிச்சியா சார் நில்லுங்க சார் இன்னும் மேட்டர் செட்டில் ஆகல டேய் வேறச்சமி ஒரு 1000 ரூபாய் தூக்கி எறிஞ்சிட்டு வா இவனால இன்னும் என்னென்ன வரப்போதோ தேங்க்யூ வசதி இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அப்பதான் இருக்கிறவன் நிலைக்க முடியும் இல்லாதவனும் பொழைக்க முடியும் இந்தப்பா நீ கேட்டது 200 ரூபா நான் வாங்கி கொடுத்துருக்கிறது 1050 ரூபா சந்தோஷமா போ இவரை ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போங்கப்பா சார் நீங்க நானா அநியாயம் எங்க நடந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆஜராயிடுவான் இந்த கோட்டீஸ்வரன் வக்கீல் இந்த பணத்தை சாரு கொஞ்சம் குடியா 1,00,000 கொடுத்து கெடுத்துருவீங்களே இந்த பாரியா நான் இந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்க ஆசைப்பட்டிருந்தா இன்னைக்கோ அதை விட பெரிய காரை நான் சவாரி பண்ணிட்டு இருப்பேன் மனசுல புழுக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குழு குழு கார்ல போறதை விட மனசுல நிம்மதியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சைக்கிள்ல போற வாழ்க்கை எவ்வளவோ பெட்டர் பரட்டுமா சார் கார்ல வந்த அந்த பெரிய மனுஷன் உங்களை வாய்க்கு வந்து பேசினாரு என்னாலே தாங்க முடியல சார் நீங்க எப்படி சார் பொறுத்துக்கிட்டீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அவர் தம்பியாச்சே அந்த பணக்கார பிரபாகரன் என் கூட பிறந்த அண்ணையா வரேன் என்னடா பேர் சொல்லி கூப்பிடுறீங்க குருன்னு சொல்லுங்கடா குரு அங்க பார் சிட்டுங்க சிலுத்துக்கிட்டு வருது அடா ஒன்னு சில்பாங்க ஒன்னு சில்ப கத்தி ஏண்டா சச்சி நான் இருக்க மச்சே டோன்ட் வரே பாண்டி வாடா தாண்டி ஆபத்துக்கு உதவ இந்த சகோதர வசந்த் எப்பவும் இருக்கான் பெண்கள் தடிக்க விழக்கூடாது வழிக்க விழக்கூடாது தெரியுமோ தொட்டா துவழ்ற உடம்பு இது தரையில விழலாமா இடுப்புல சொட்டக்குன்னு சத்தம் கேட்டுச்ச சுடு பிடிச்சிச்சா வா சகோதரி சகோதரி இன்னும் உடம்பெல்லாம் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கான் ஹாய் சிம்பகத்ரே ஹாய் குரு சகோதரில சரி கட்ட முடியலையா என்ன குரு மோட்டர் பைக் சேஸ்ல உன் ஆளை தோக்கடிச்சு பந்தய பணம் 1000 ரூபாய் ரமேஷ் வாங்கிட்டானே அத விடுறா இப்ப ஒரு பந்தயம் நடக்க போகுது அதுல அந்த ரமேஷா இல்ல அந்த வசந்த் தான் தெரியும் என்ன பந்தயம் நேர்ல வா பார்க்கலாம் குரு கைமுருகு சார் கைமுருகு சார் கைமுருகு சார் கைமுருகு சார் கைமுருகு சார் ஃபைட்டா வந்தேம்னு வந்தா எங்க வீட்டு பையன் ரமேஷ் தான் ஜெயிப்பான் அதுக்காக அவனை ஏப்பா சண்டையெல்லாம் இறக்கி விடுறீங்க ஆபத்தான விஷயமாச்சே டேய் ரமேஷா வேணாண்டா சொன்னா கேள்றா சார் போறமான வேடிக்கை பாரு சார் விட்டா டிக்கெட்டை விற்பீங்க போல இருக்கே
ஐமுருகு சார் வேணாம்ப்பா ஐமுருகு சார் சொன்னா கேளுப்பா ஐமுருகு சார் சொன்னா கேளு போய்யா ஐமுருகு சார் சுத்தியடி இந்த வாய்க்க டேய் வசந்த் எப்பவுமே சேலஞ்ச் பண்ணுவ நீ வழக்கம் போல ஜெயிக்கிறது நான் தான் என்ற பந்தய பணத்தை சித்தப்பா ராஜா குட்டி பாட்டு விளையாட்டு படிப்பு இதெல்லாம் பந்தயம் கட்டி பூந்து விளையாடுறா பெருமையா இருக்கும்டா ஆனா இந்த அடி உதை எல்லாம் இறங்காதடா பயமா இருக்கா உங்க அப்படுக்கு மட்டும் இல்ல இந்த சித்தப்பனுக்கும் நீதானடா ஒரே வாரிசு 1000 ரூபாயா இவங்க அப்பன் சொத்தெல்லாம் பந்தயம் கட்டியே அழிச்சிருவான் போல இருக்கு 1000 ரூபாயும் ஜாலியா செலவு பண்ணுவோம்டா 1000 ரூபீஸ் வாடா